வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு என்னன்னா, பெண்களுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது யூடிஐன்னு சொல்ற சிறுநீர் தொற்று ஏன் ரொம்ப காமனா இருக்கு, ஏன் பொதுவா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இது பொதுவா எல்லாருமே வந்து எல்லா பெண்களும் வந்து கேட்கறது, எனக்கு அடிக்கடி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்து அங்கே பாத்ரூம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பொதுவாக இதை பார்த்தீங்கன்னா, அதை மாதிரி தியரட்டிக்காக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் யூரின் பாஸ் பண்ணுறனால டைரெக்டாக உயிர் வருமாங்கிறது ரொம்ப ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு பொருண்மை தான். ஏன்னா முதல்ல வந்து பெண்களுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அந்த சிறுநீர் தொற்று வர்றதுக்கு காரணம், முக்கிய காரணம் அது வந்து பெண்கள் கிடையாது. ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனாலே அதோட முதல் நாள்லேருந்தே அவங்களுக்கு வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாகவே வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்களோட உடல் அமைப்பு, அனாட்டமி, பாடியோட அமைப்பு, இப்போ யூரின் வரப்பா யூரினரி பிளாடர், கிட்னி, கிட்னிலேருந்து இது வருது, யூரினரி பிளாடர் வந்து வயிற்றோட கீழ் பகுதி, அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர யூரின் வர யூரித்ரான்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஷன் போகிற இடத்து பக்கத்துலேயே இருக்குது, இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது அது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் தான் லென்த்தே பார்த்தீங்கன்னா, 4 சென்டிமீட்டர் தான். பட் இதே இது ஆம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் வந்து வெளியே வர்ற யூரின் பாதை வந்து குறைஞ்சது ஒரு 20 சென்டிமீட்டர் ஆகுது உங்களுக்கு நீளம் இருக்கும். ஸோ அதனால் பாக்டீரியா வந்து உள்ளே போய் மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பொருளாக இருக்கும். ஸோ இது வந்து பெண்களுக்கு வந்து யூரின் வந்து போகிற பாதை வந்து மோஷன் போகிற இடத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து நார்மலாகவே இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு காமனாகவே வரலாம். ரெண்டாவது அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உள்வாங்கிய ஒரு அமைப்பு மாதிரி இருக்கிறதுனால எப்போவுமே அதில் வந்து கொஞ்சம் தொற்று வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சரி, ஓகே. சரி, இது தவிர அவங்களுக்கு எப்போ இது மாதிரிலாம் வரலாம், இதுமாரி ஏன் அவங்களுக்கு பொதுவாக அது ரொம்ப காமன், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடல் அமைப்பு அனாட்டமின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பீரியட்ஸ் இப்போ வரும்போதெல்லாம் போது கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே உண்டு. இது தவிர மெனப்பாஸ், மெனப்பாஸ் அப்போ ஈஸ்ட்ரஜன் வந்து கம்மியாகும், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனவுடனே என்ன ஆகும், ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் பாதையிலே சில மாற்றங்கள் ஏற்படலாம், இல்லை அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் அந்த ஏரியாவே கொஞ்சம் ட்ரை ஆகும், அந்த ஈஸ்ட்ரஜன் இல்லாதனால ட்ரையாகிறதுனால உங்களுக்கு எப்போவுமே அதில் இன்ஃபெக்ஷன் வரலாம். பட் பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து மாற்ற முடியாத காரணங்கள்னு சொல்லலாம். பட் மாற்றக்கூடிய காரணங்கள் முக்கியமானது என்னென்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி டாய்லெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு வெளியே இடத்துக்கு போனால் கூட ரொம்ப டக்குன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு அது ஒரு நீட்னஸ் பார்க்கணும், ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகிரும் அப்படிங்கிறனால ரொம்ப பண்ண முடியாது. ஸோ அது வந்து எப்போ ஆரம்பிங்கன்னா, அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் முதல்ல வீட்டில் வந்து போகும்போது யூரின் பாஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து தான் யூரினே பாஸ் பண்ணுவாங்க. அதனால யூரினை வந்து ஹோல் ரொம்ப நேரம் உள்ள அப்படியே யூரின் பாஸ் பண்ணாமல் ஹோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி குடித்தா யூரின் வந்துடுங்கிறனால தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஸோ தண்ணி குடிக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் யூரின் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கிய காரணம், இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது தவிர பல காரணங்கள் இருக்கு சொல்லலாம். இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹைஜீன், அதாவது சுகாதாரங்கிற பேரில் ரொம்ப தேவையில்லாமல் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சோப் போட்டு தேய்க்கிறது, சோப் அண்ட் வாட்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது, இல்லை கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே இப்போ நிறைய பார்க்குறீங்க, அதெல்லாம் போட்டு இது வந்து மவுத் வாஷ் மாதிரி அந்த வெஜினல் வாஷ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அங்கே வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு நல்ல பாக்டீரியா இருக்குது, அதாவது நம்ம உடம்புல வந்து நல்ல பாக்டீரியா இருக்கணும், கெட்ட ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த வாஷ் யூஸ் பண்ணுங்க, வெஜினல் வாஷ் அதுமாதிரிலாம் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் இல்லை அடிக்கடி சோப் போட்டு அடிப்போ யூரின் போயிட்டு வந்தாவே சோப் போட்டு பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஆகும், நல்ல பாக்டீரியா இறந்து போயிடும். ஸோ நல்ல பாக்டீரியா தான் உங்கள் பாக்டீரியா இல்லைன்னா கெட்ட பாக்டீரியா வளரலாம் செய்யும். இது ஒரு முக்கிய காரணம். ஸோ அதனால் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் வந்து காலையில் குளிக்கும்பொழுது ஒரு வாட்டி சோப் அண்ட் வாட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம், அடுத்தது மோஷன் போயிட்டு வந்தீங்கன்னா அப்போ சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம். மற்ற நேரங்களில் யூரின் மட்டும் பாஸ் பண்ணுறதாக இருந்தால் எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, டெட்டால் இல்லை கமர்ஷியலாக நிறைய அவைலபிளாக இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. பண்ண அங்கே உள்ள பாக்டீரியா இறந்து போயிடும், அதனால வரும். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வர பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், முன்பக்கத்து மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ முன்பக்கத்து மூலம் பண்ணும்பொழுது அது மோஷன் போகிற இடத்துலேருந்து முன்பகுதி வரும்பொழுது வாஷ் பண்ணும்போது அந்த வந்து அங்கே உள்ள பாக்டீரியா வந்து ஈஸியாக நமக்கு வந்து வாஷ் பண்ணும், ஒவ்வொரு முறையும் மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணும்போது எப்படியும் அதில் வந்து
பாக்டீரியா வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் போகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோலை எஸ்ட்ரெக்ஷா கோலைன்னு சொல்ற பாக்டீரியா தான் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனா இருக்கும். இந்த ஈகோலைன்னு சொல்ற பாக்டீரியா எங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இன்டெஸ்டைன் குடல்ல தான் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கிருந்து தான் இன்ஃபெக்ஷன் வருது. இது வந்து டாய்லெட் எங்கேயோ யூஸ் பண்றதுனாலயோ இல்லை வரலாம், பட் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரிலேட்டிவிட்டி போயிருந்தேன், அங்கே டாய்லெட் யூஸ் பண்ணப்போ தான் எனக்கு வந்தது, அது ரொம்ப கம்மி. பட் முக்கிய காரணம் ஃப்ரண்ட் வாஷ். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, பேக்லேருந்து பின்புறமாக மோஷன் போன பிறகு பின்புறமாக வாஷ் பண்ணுங்க, அதுதான் வந்து சிறந்தது. பட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு முறை. அப்படி இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வரும்பொழுது ஒரு பக்கமாக, அதாவது முன் வாயிலிருந்து பின்பகுதியா, அப்படிதான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து முன் இருந்து பின் தான் போகிறோம், பின் இருந்து முன்னால் வரக்கூடாது, அதமாதிரி வாஷ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அஃப்கோர்ஸ் மோஷன் போயிட்டு வந்தால் ஒரு சோப் அண்ட் வாட்டர் போட்டு, சாதாரண ரொம்ப மைல்டு சோப் அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணாவே போகும். இது ஒரு பக்கம். இது தவிர இப்போ ரொம்ப காமனாக பண்ணுறதா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த பியூபிக் ஹேர், அங்கே உள்ள ப்ரைவேட் பார்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற முடிகள் வந்து ஷேவ் பண்ணுறது இல்லை வேக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி, இதெல்லாம் பண்ண எவ்ரி டைம் நீங்கள் வேக்ஸ் பண்ணும்போது இல்லை ஷேவ் பண்ணும்போது அதில் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஸ்கின்ல வந்து என்ன சொல்கிறது அப்ரேஷன்ஸ் வாங்க, அதாவது கீரல்கள் வரலாம். இந்த கீரல்களில் எப்போவுமே இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் திரும்பவும் நம்ம யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனில் போகும். இது வந்து ரொம்ப காமனாக இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பண்ணுறது. அடுத்தது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பண்ணுறது ரெஜினல் வாஷ், இந்த கமர்ஷியலாக கிடைக்கிறத ஸ்கூல் படிக்கிற பசங்களே அந்த வாஷ் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணம். இது தவிர அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு வியாதி இருக்கு, ஒரு சுகர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம். இல்லை அனீமியா, எல்லாம் நான் திரும்ப நான் பல வீடியோக்களில் அனீமியா பற்றினா அவ்வளோ வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம். அதில் சொல்கிறது வந்து உங்களை அனீமியா ரத்தம் கம்மியாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியே கம்மியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் வரதான் செய்யும். ஸோ ஒரு அனீமியா ரத்த சோகை இருக்கு, இல்லை சுகர் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு கான்ட்ரசெப்டிவ், அதாவது குழந்தை வேணாங்கிறது இல்லை குழந்தைக்காக இதெல்லாம் கொடுக்கும்பொழுது சில மாற்றங்கள் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் பக்கத்தில் நடக்கிறதுனால யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் தான் முக்கிய காரணம். பட் பொதுவாக என்ன சொல்றது எப்படி அவாய்ட் பண்ணலாம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு தெரியும். யூரின் போகும்போது அடிக்கடி யூரின் வரலாம், எரிச்சல் இருக்கலாம், இல்லை முதுகு வலி ரொம்ப இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா மேலே ஏறி கிட்னி அளவுக்கு போகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி முதுகு வலி இருக்கலாம், இதெல்லாம் ஒரு காரணங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இல்லை ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கு பேரே ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். சரி, இது எப்படி தான் தடுக்கிறது, எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாற்றக்கூடியதை மாற்றலாம். இப்போ மாற்ற முடியாதது ஃபீமேல் அப்படிங்கிற பொம்பளைங்கிறத மாற்ற முடியாது, அனட்டமி அவங்களோட உடல் அமைப்பை மாற்ற முடியாது, மந்த்லி பீரியட்ஸ் வர்றது அதெல்லாம் நம்மளால் மாற்றவே சில விஷயம் பண்ணவே முடியாது. பட் என்ன பண்ணலாம், முதல்ல வந்து தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடித்தா யூரின் வரும், இல்லை என்னால் அந்த டாய்லெட் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. தண்ணி நிறைய குடித்து யூரின் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஓடுற தண்ணியில் பாசி பிடிக்காது, அதேமாதிரி தான் யூரின் போயிட்டே இருந்ததுன்னா அதில் பாக்டீரியாவில் தொடர்ந்து வளர முடியாது. ஸோ இது ஒரு பார்ட். ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிக்கணும். அடுத்தது வந்து ஹைஜீன். ஹைஜீன்னா சொன்ன மாதிரி அண்டர் பேண்ட்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், இந்த பீரியட்ஸ் அப்போ கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். அதுக்காக ரொம்ப சோப் அண்ட் வாட்டர் போடணும் அவசியமே கிடையாது. சோப் அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுறதை தவிர்க்கவும். எப்போ பண்ணலாம்னா காலையில் குளிக்கும் போது ஒரு வாடி பண்ணலாம், இல்லை மோஷன் போயிட்டு வரும்போது இப்போ ரெண்டு மூணு வாட்டி சிலருக்கு மோஷன் வருதுன்னா அந்த டைமில் சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம், மற்ற நேரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எஸ்பெஷலி ரெஜினல் வாஷ் அது மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி, ஏன்னா அங்கே இருக்கிற பாக்டீரியா நல்ல பாக்டீரியா, அது உங்கள் பாக்டீரியா, அதை கொல்லக்கூடாது. அடுத்தது சுகர் இருக்குது இல்லை ஒரு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தாங்கன்னா டாக்டரோட அறிவுரை படி அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இது தவிர ஜென்ரலாக சொல்லுது அங்கே உள்ள ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய முடி ஹேர் வந்து உங்கள் ப்ரொடெக்ஷன், இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸையும் குறைக்கும், நிறைய விஷயங்களுக்கு இதாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணி வேக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரிம் வேணால் பண்ணி கொள்ளலாம். இதுமாரி பண்ணாவே ஓரளவுக்கு உங்களால் இதை வந்து ஒரு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அதை ட்ரீட் பண்ணலாம். யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா முதல்ல வந்து அடிக்கடி வந்தால் முதல்ல உங்கள் டாக்டர் பாருங்கள், இந்த அறிவுரைகள் தான் சரி பண்ணுங்கள்.
அவங்க யூரின் டெஸ்ட் இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ சப்போஸ் ஒரு என்ன சொல்றாங்கன்னா யூட்ரஸ்ல ஒரு கற்ப வாய்ப்பகுதின்னு சொல்லுவாங்களே அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் பக்கத்திலே இருக்கிற யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க அதுமே செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இப்போ வந்து மாத்திரைகள் இப்போ ஸ்டீராய்ட் கொடுக்குறாங்க, இல்லை உங்களுக்கு வந்து வேற ஏதாவது மீத்தோட்ரெக்ஸ்ங்கிற மாதிரி மாத்திரைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிற மாதிரி உள்ள மாத்திரை எதுவும் இருக்கா, அனீமியா இருக்கா, இதெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்குள்ள சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இது பண்ணுங்க. முதல்ல நிறைய தண்ணி குடிங்க, அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுங்க, ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து தேவையில்லாமல் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாலாவது கமர்ஷியலாக கிடைக்கிற இதை யூஸ் பண்ணாதீங்க. இது பண்ணாலே பெரிய அவர் தொடர்ந்து வரக்கூடிய சிறுநீர் தொற்றை தவிர்க்கலாம். வணக்கம்.